அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள வணக்கம். தமிழன் 24 காலை நேர இன்றைய பிரதான செய்திகள். பொத்துவில் தொடக்கம் வலிகண்டி பேரணியில் கலந்து கொண்ட இளைஞன் 6 மணி நேரத்தின் பின்னர் விடுதலை. கடற்படை தளம் அமைக்க காரை நகரில் மீண்டும் காணி அளவீடு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வழங்க தவறியமைக்கு தொற்று நோயில் பிரிவே காரணம். விடுதலை புலிகள் மீதான பிரித்தானியாவின் தடை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. பத்தளையில் நடந்த பெரும் சோகம், பாதையை கடக்க முற்பட்ட ஆசிரியை பலி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பொத்துவில் தொடங்கி புலிகண்டி வரையான போராட்டத்தில் பங்கேற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞன் 6 மணி நேர விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். 26 வயதுடைய இளைஞன் நேற்றைய தினம் நண்பகல் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். போராட்டத்தின் போது அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்திருந்தனர். பருத்தித்துறையைச் சேர்ந்த குறித்த இளைஞன் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் என ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடற்படை தளம் அமைக்க காரை நகரில் மீண்டும் காணி அளவீடு. ஜால் காரை நகர் பகுதியில் கடற்படை தளம் ஒன்றை அமைப்பதற்கு 50 ஏக்கருக்கும் அதிகமான காணிகளை இன்றைய தினம் 9:30 மணிக்கு அளவீடு செய்யப்பட உள்ளது. காரிநகர் J45 கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட 61 தனியார் குடும்பங்களுக்கு சொந்தமான 51 ஏக்கர் அளவுடைய காணி இவ்வாறு நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட உள்ளது. கடந்த காலங்களில் மயிலிட்டி பகுதி மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட நீலங்காடு பகுதி கடற்படையினரின் ஆக்கிரமிப்பால் மீன்பிடி நடவடிக்கைகள் தடைப்பட்டிருந்தன. இந்நிலையில் எலரா கடற்படை தளத்துக்காக தனியாருக்கு சொந்தமான நீலங்காட்டு பகுதியில் உள்ள 51 ஏக்கர் காணி கையகப்படுத்தும் நோக்கில் இன்றைய தினம் அளவிடப்பட உள்ளது. ஆகவே குறித்த காணி அளவீடு செய்யும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த இன்றைய தினம் காலை அப்பகுதி மக்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரை ஒன்று கூடுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எலரா கடற்படை தளத்துக்காக நேற்று முன்தினம் காலை காரைநகர் இந்து கல்லூரிக்கு சொந்தமான காணியை அளவீடு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை பலத்த எதிர்ப்பால் கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வழங்க தவறியமைக்கு தொற்று நோயில் பிரிவே காரணம். தொற்று தொடர்பான அச்சங்களிற்கு தெளிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வழங்க தவறியதற்கு தொற்று நோயில் பிரிவே காரணம் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனை அச்சங்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் கரிதாளுக்கு மேற்கண்டவாறு கூறினார். நாட்டில் பிரித்தானியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட புதிய மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்திற்கான தடுப்பூசி திட்டத்தை வெளியிடுமாறு தொற்று நோயியல் பிரிவிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தொற்று ஒரு அரசியல் பிரச்சினையாக மாற்ற அரசாங்கமும் எதிர்கட்சியும் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய வைத்தியர் இதன் காரணமாக சுகாதார நிபுணர்களின் செயற்பாடு தடைபடுவதாகவும் சுட்டிக்காட்டினார். விடுதலை புலிகள் மீதான பிரித்தானியாவின் தடை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் இருப்பது என்பது சட்டத்திற்கு முரணான ரீதியில் எட்டப்பட்ட தீர்மானம் என்று கடந்த காலங்களில் பிரித்தானிய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்நிலை நேற்றைய தினம் பிரித்தானிய நீதிமன்றம் விடுத்துள்ள அறிவிப்பின்படி விடுதலை புலிகள் அமைப்பை தொடர்ந்தும் தடைப்பட்டியலில் வைத்திருக்க வேண்டுமா இல்லையா என்பதை உள்துறை அமைச்சர் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அதற்காக 90 நாட்கள் கால அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானியாவில் இருக்கும் சிரேஷ்ட சட்டத்தரணி அருண் கணநாதன் தெரிவித்துள்ளார். பத்தளையில் நடந்த பெரும் சோகம், பாதையை கடக்க முற்பட்ட ஆசிரியை பலி. பத்தளையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வீதி விபத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பத்தளை நகரில் கவனியினமாக பாதையை கடக்க முயன்ற பாடசாலை ஆசிரியை லொரியொன்று மோதி விபத்துக்குள்ளாக்கியுள்ளது. சிலர் வெள்ளை கடவையின் ஊடாக பாதையை கடந்து சென்றதை தொடர்ந்து குறித்த ஆசிரியை திடீரென பாதைக்கு குறுக்கே பயணிக்க முற்பட்ட போதே எதிர்பாராத விதமாக இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் பத்தளை புனித அன்னம்மாள் மகளிர் மகாவித்யாலயத்தில் தமிழ் பிரிவில் கற்பித்து வந்த 48 வயதுடைய ஜே சசிகலா என்ற ஆசிரியர் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பத்தளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கூட்டாபை அரசு கடும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கும் ரணில் எச்சரிக்கை.
ஜனாதிபதி கோட்டாபய தலைமையிலான அரசாங்கம் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் கடும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளில் இருக்கும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் ரணில் இந்த தகவல்களை கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2022 ஆரம்பிக்கும் போது அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாத அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி அடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தற்போதைய சந்தர்ப்பத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியக்கூடாத தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியை சில காலங்களுக்கு கொண்டு நடத்த சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். கோட்டாபயவிற்கு தெரியாமல் கொழும்பில் இடம்பெற்ற இரகசிய கூட்டம். கோட்டாபய மகிந்த ஆட்சி பல சவால்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றது. அரசியல் சூழ்நிலை, பொருளாதார பின்னடைவு போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க திணறும் நேரத்தில் தற்போது உட்கட்சி பிரச்சனை எழுந்துள்ளது. இந்நிலையில் கொழும்பில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் அரசாங்கத்துடன் இணைந்த பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஆச்சரிய கூட்டத்தை கூட்டியுள்ளனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் பிமல் வீரவம்ச, திவித்திருக்கல உரிமைய தலைவர் அமைச்சர் உதயகமன்வில, மக்கள் கட்சியின் நமது சக்தியின் தலைவர் பென் அத்ரலியரத்ன தேரர், தேசிய காங்கிரசின் தலைவர் ஏ எல் எம் அதாவுல்லா மற்றும் இலங்கை பொதுஜன பெருமன எம்பிக்கள் கெவிந்து குமாரதுங்கா மற்றும் டிரா நலஸ் ஆகியோர் கலந்துரையாடலுக்கு வந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவாதத்தில் இலங்கை சுதந்திர கட்சியின் எந்த பிரதிநிதியும் சேரவில்லை என்று தகவல் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் பல பங்குதார கட்சிகள் முரண்பாடாக இருக்கும் பின்னணியில் நடைபெற்ற இந்த விவாதம் அரசாங்க வட்டங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்று கூறப்படுகிறது. இதன் பின்னணி என்ன, அடுத்து என்னென்ன குழப்பங்கள் இடம்பெறப் போகின்றன என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் சூரியசக்தி மின்திட்ட விண்ணப்பங்கள் நிராகரிப்பு, சிங்கள அதிகாரி கைங்கரியம். ஜாலிலிருந்து அனுராதபுரத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட முக்கிய அலுவலகம், வெளியான அதிர்ச்சி தகவல்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் சூரியசக்திக்கான கடன் திட்டத்தை மின்சார சபையின் ஜாழ்ப்பாண சிங்கள அதிகாரி நடைமுறைப்படுத்தாமல் பணத்தை தெற்கிற்கு அனுப்ப முயற்சிக்கிறார் என்ற பகைய தகவலை வெளியிட்டுள்ளார் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். அதேவேளை பழைய பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகளை சீன நிறுவனம் ஒன்றிற்கு சிங்கள வர்த்தகர்களுக்கும் வழங்கும் நடவடிக்கை கோட்டாபய அரசு மேற்கொள்கிறது. இதற்காகவே ஏஎல்ஆர்சி பிராந்திய அலுவலகம் ஜாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் அந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். ஜாலில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேலும் தெரிவிக்கையில், முக்கியமாக இந்த பிராந்திய அலுவலகத்தை அனுராதபுரத்துக்கு மாற்ற முயல்வது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பிராந்திய அலுவலகம் எந்தவித காரணங்களும், வடக்கு மாகாணத்துக்கான பிராந்திய அலுவலகம் வடமத்திய மாகாணத்துக்கு போக முடியாது. எங்களுக்கான பிராந்திய நிலையம் என்பது எங்களுடைய பிரதேசத்தில் தான் இருக்க வேண்டும். அதனை இன்னொரு மாகாணத்துக்கு மாற்றுவது என்பது அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் மாத்திரமல்ல, அது ஒரு ஏற்புடைய விடயமும் அல்ல. ஆகவே உடனடியாக அந்த பிராந்திய அலுவலகம் மாற்றப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். சீன கம்பெனிக்கோ வேறு எந்த கம்பெனிகளுக்கோ காணிகள் கொடுப்பது என்பது பழைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் நிறுத்தப்பட வேண்டும். இங்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஏற்கனவே காணி கேட்டு லட்சக்கணக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறார்கள். தங்களுக்கு காணி தேவை என்று கேட்டு லட்சக்கணக்கான ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த காணிகளை கொழும்பிலோ அல்லது தென்பகுதியில் வசிக்கக்கூடிய சிங்கள முதலாளிகளுக்கு கொடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆகவே இது ஒரு பெரும் போராட்டங்களுக்கு தமிழ் மக்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழலை இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்துகிறது. தமிழ் மக்கள் எல்லோரும் இது தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும். எமது மண்ணை கபலீகரம் செய்து மறைமுகமாக சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து இராணுவ பாதுகாப்புகளை கொடுத்து இதை விட ஏனைய நாடுகளுக்கும் எங்களது மண்ணை விற்பனை செய்வது என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். ஆகவே இந்த விடயத்தில் நிச்சயமாக ஒரு தமிழர் தரப்பு என்பது அவர்கள் பொது அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எங்களது மண்ணை பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில் இந்த நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் அபிவிருத்தியை பற்றி நிறையவே நீட்டி முழக்கி பேசுகின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், சோலார் எனர்ஜி, அதே சூரிய சக்தியிலிருந்து மின்சாரத்தை எடுப்பது, அதுக்கு வந்து ஏடிபி பேங்க், அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பது
100 பில்லியன் என்பது நான் நம்புகின்றேன் 1000 கோடி ரூபாக்களை அந்த சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் பெறுவதற்கு மக்களுக்கு கடன் அடிப்படையில் கொடுப்பதற்கு 4% வட்டி என்ற அடிப்படையில் கடன் அடிப்படையில் கொடுப்பதற்கு அந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி முன் வந்து அது அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மின்சார சபையினுடைய டெபியூட்டி ஜெனரல் மேனேஜர், அவர் ஒரு சிங்களவராக அவர் இருக்கின்றார். அவர் தான் டெபியூட்டி ஜெனரல் மேனேஜராக இருக்கின்றார். ஆனால் இங்கிருந்து போகக்கூடிய அப்ளிகேஷன், அதாவது ஒரு சோலார் எனர்ஜியை, அதாவது சூரிய மின்சக்திக்கான லோனுகளை எடுப்பதற்கு அவர்தான் இதற்கான அப்ரூவலை கொடுக்க வேண்டும். இந்த டெபியூட்டி ஜெனரல் மேனேஜர் என்றவர் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் போகிற தமிழ் ஆட்களை பொறுத்தவரையில் அதெல்லாம் காசு முடிந்து விட்டது, இனிமேல் அதை கொடுக்க முடியாது என்ற பதில்தான் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகின்றது. ஆனால் உண்மையாகவே 1000 பில்லியன் ரூபாக்கள் இன்னும் பேங்கில் இருக்கிறது. என்ன 4% வட்டிக்கு தமிழ் மக்களுக்கு அதனை கொடுக்க இவர்கள் விரும்பவில்லை என்பதும், இந்த காசை தென்பகுதிக்கு செலவு செய்ய விரும்புகிறார்கள் என்பதும், ஆகவே இந்த கடன்களை கேட்கப் போகக்கூடியவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. இந்த டெபியூட்டி ஜெனரல் மேனேஜர் என்பவர் தான் இதனை நிராகரிக்கின்றார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com